உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. காண்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர், த ட்ரெஷர் ஆஃப் சித்தா. எஸ், இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட செகண்ட் ப்ரோமோவும் வந்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பாக்குறப்போ நேத்து நடந்த சண்டை இன்னும் கொஞ்சம் இன்னைக்கும் இழுக்கிற மாதிரி தெரியுது. சுரேஷ் கிட்ட தேவையில்லாம நேத்து தான் அனிதா சம்பத் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் ஏதோ சண்டைய எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அவரு அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா இவங்க நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்றாங்க. அனிதா சம்பத் ஏதோ ஒரு முடிவோட தான் உள்ள இருக்காங்க போல. சண்டையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அவங்க கேமராக்கு தெரிவாங்களோ என்னவோ, அதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. சுரேஷும் ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது அவரோட இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாம அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பிக் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யாருமே சமாதானத்துக்கு வரவே மாட்டேறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அவங்களே போட்டு அவங்களே ரெடி ஆகிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. இது வரைக்கும் இருந்த அத்தனை பிக் பாஸ்லயும் யாராவது சண்டை போட்டா எல்லாரும் சமாதானத்துக்கு போவாங்க. ஆனா இவங்க ரொம்பவே டீசெண்டா அவங்களுக்குள்ள பிரச்சனைய அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த பிரச்சனைக்குள்ள தலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பாலாஜி முருகதாஸ்க்கு சுரேஷ் மேல என்ன காண்டுன்னு தெரியல. ஒருவேளை அவரோட காஸ்ட் என்னன்னு கேட்டதா அவருக்கு பிடிக்கலையோ என்னவோ. அனிதா சம்பத் கிட்ட சுரேஷ் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தேவையில்லாம மூக்கு நுழைச்சு அவர் ஒரு கவுண்டர் கொடுக்கறாரு. எப்படியும் இன்னைக்கு பிக் பாஸும் பயங்கர சூடா போறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ்ல இவங்க போடுற சண்டையெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத சண்டையாவே இருக்கே, இவங்க வேணும்னு பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனது வரைக்கும் சினிவலுக்கும் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாப்பு, இன்னைக்கு வந்து இன்ட்ரோ சீக்வன்ஸ் நடந்தது. ஓகே, ஸோ வந்து 16 கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிருக்காங்க வீட்டில். யார் யாருன்னு தெரியும் இல்லை? எனக்கு தெரியும், ஆஃப் கோர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். பாதி விஜய் ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு உள்ள.